வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பத்திரமா இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக நம்ம சேனலில் 1000வது வீடியோவை கொரோனா விழிப்புணர்வு பாடல் ஒன்று போட்டிருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஓகேயா? தேங்க்யூ. இப்போது உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு என்னென்னா, புத்திசாலி அணில். புத்திசாலி அணில். ஒரு காட்டில் நிறைய அணில்லாம் மரங்களில் ஏறி விளையாடிக்கிட்டே இருந்ததான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு நரி வந்து ரொம்ப பசியில் இருந்ததான். பசியில் இருந்தப்போ அதுக்கு 2 நாளாக சாப்பாடே கிடைக்கல, அதனால் வெறுத்து போய் அதால் நடக்கக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாகி ஒரு மரத்துக்கு அடியில் படுத்திருந்ததான். படுத்திருந்தப்போ அது ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் மயக்கம், ஒரு பக்கம் டயர்டு, அப்படியே பெரியா இருந்தது அந்த நரி. அப்போ என்னாச்சு, திடீர்னு அது மேலே பொத்துன்னு ஒரு ஏதோ ஒன்று விழுந்த மாதிரி இருந்தது. உடனே நரிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யார்ரா இது, நானே இவ்வளோ கடுப்பாக இருக்கேன், என் மேலே யார் விழுந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு குட்டி அணில் விழுந்திருக்கும். அணில் விழுந்த உடனே நரி சொல்லும், ஏண்டா எவ்வளோ கொழுப்பு உனக்கு, நானே பசியில் கிடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னா என் மேலே விழுந்து எரிச்சல் படுத்துற, சரி சரி இன்றைக்கி நீ தான் எனக்கு உணவு கிடைச்சதில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த அணில் என்ன சொல்லிச்சான், அண்ணா அண்ணா எனக்கு உங்களை பார்த்தா தெரியுது ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னு, ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, எனக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம், அதனால் தயவுசெய்து என்னை வந்து கொண்டுறாதீங்கண்ணே அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம், அதனால் என்னை கொண்டுறாதீங்கண்ணே, ஏன்னா என் மாமா ரொம்ப கஷ்டப்படுவார்ண்ணா, இல்லைன்னா தயவுசெய்து என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே நரி என்ன சொல்லிச்சு, கல்யாணம்னு வேற சொல்கிற, அதனால் நான் உன்னை விடுறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தான். உடனே அணில் என்ன சொல்லித்தான், என்னென்ன என்ன கேள்வி அப்படின்னு கேட்டுச்சான். நான் பாரு, சாப்பாடு கிடைக்காம அங்கே எங்கே அலைஞ்சி வெறுத்து போய் இப்படி டயர்டாக படுத்திருக்கேன், ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, அங்கே தவறீங்க, இங்கே தவறீங்க, எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, அது எப்படி, எனக்கு மட்டும் அந்த மகிழ்ச்சி நிலையாகவே இல்லையே, ஏ அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இந்த அணில் என்ன சொல்லித்தான், கொஞ்ச நேரம் யோசிச்சுதான், யோசிச்சுட்டு என்ன சொல்லித்தான், இதுக்கு பதில் சொல்லணுன்னா நான் அந்த மரத்து மேலே ஏறினாதான் எனக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லித்தான். ஏன்னா எங்களுக்கு தரையில் இருந்தால் அவ்வளோவா யோசிக்க வராது, மரத்து மேலே ஏறி விளையாடிட்டுருக்கோமா, அது மேலே போனால் தான் எங்களால் யோசித்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லித்தான். சொன்ன உடனே இந்த நரி என்ன சொல்லிச்சு, ஓகே நீ வந்து மரத்து மேலே ஏறி எனக்கு பதில் சொல்ல அப்படின்ன உடனே நான் அந்த எலி அந்த அணில் என்ன பண்ணுது, விறுவிறுன்னு மரத்தில் ஏறி, அட முட்டாள் நரியே, நீ வந்து மற்ற உயிர்களெல்லாம் கொன்று வாழற, நாங்கள் வந்து கிடைச்ச பழங்கள் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம், நாங்கள் யாரையும் துன்புறுத்துறது கிடையாது, அதனால் கிடைச்சதை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், அதனால் எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கோம், உன்ன மாதிரி அடுத்தவங்களை குடும்பப்படுத்தி அடுத்தவங்க உயிரை பறித்து நாங்கள் வாழலை, அதனால தான் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த அணில் என்ன பண்ணுச்சு, நரிட்டேந்து தப்பிச்சு தான் உயிரை காப்பாற்றிக்குச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆபத்து காலத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், எதுக்கும் பயப்படாமல் நம்ம வந்து அந்த ஆபத்தை எதிர்கொண்டோன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகேயா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியசாலியாக இருக்கணும். ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணால் என்ன வரும், நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, மீண்டும் ஒரு குட்டி கதையினை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் கவிதன் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.